லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி கமல் நடிக்கவிருந்த படத்தில் புதிய திருப்பம். மாநகரம் மற்றும் கைதி உள்ளிட்ட படங்களில் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கின்ற படம் தான் மாஸ்டர். கொரோனா காரணமாக தள்ளிப்போன இந்த படத்தின் ரிலீஸ் முழுமையாக தாக்கம் குறைந்ததும், குறிப்பாக 2021 பொங்கல் அன்று மாஸ்டர் திரைப்படம் திரைக்கு வரும் என்று தகவல்கள் கசிந்துள்ளன. மாஸ்டர் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ், உலக நாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து படம் இயக்கப் போகின்றார் என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்நிலையில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடிக்கும் படம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கின்ற புதிய படத்தில் கமல் முதலில் நடிக்க இருப்பதாகவும், அதன் பின்னர் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கமல்ஹாசன் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் 2 படங்களை இயக்க இருக்கிறார் என்றும் தற்போது திடீர் திருப்பமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதே குறித்து தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.